அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் ஐம்பத்தி ரெண்டாவது போட்டியாக ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேய் லவனை அமைத்துக்கொள்ளப் பூகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளுடைய பிளேயிங் லவனிலும் எந்த அணியினுடைய பிளேயிங் லெவன் பலமானதாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் முதலில் ஆசு பணியினுடைய எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி ஃபப் டூ பிளஸ் பீல் ஜாக் ராஜட் படிட்டார் கிளென் மெக்ஸ்வெல் கமரோன் கிரீன் தினேஷ் கார்த்திக் மஹிபால் வெம்பரூர் ஆகிய எட்டு துருப்பாட்ட வீரர்களையும் பிரதானமான துருப்பாட்ட வீரர்களாக பயன்படுத்திக் கொள்வதோடு ஒன்பதாம் இலக்க வீரராக முகமது ஸ்வராஜ் பத்தாம் இலக்கு வீரராக சோப்னல் சிங் பதினொன்றாம் இலக்க வீரராக ஜாஸ் தயால் மற்றும் பந்து வீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்பெக் பிளேயர் என்கின்ற முறையில் ஆகாஷ் தீப்பினை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்று எட்டு வரையான துருப்பாட்ட வீரர்கள் தரமான வீரர்களாக அமைந்திருப்பதும் அதேபோன்று பகப்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறையில் இந்திய பகுப்பந்து வீச்சாளர்களாக முகமது ஸ்வராஜ் ஜாஸ்தியால் ஆகாஷ் தீப் ஆகிய வீரர்களோடு இணைந்தவாறு கமோரன் கிரினை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சுழற்பந்து வீச்சாளர் என்கிற முறைமையில் அவர்கள் சோப்லால் சிங் ஆகிய இந்திய சுழற்பந்து வீச்சாளரையும் அவரோடு இணைந்தவாறு பில் ஜாக் மற்றும் கிளைன் மெக்சுவல் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்வதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட ஏழு வரையான வீரர்கள் பந்து செய்யக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாக அமைந்திருப்பதும் இந்த ஆர்ஷ் பணியினுடைய பிளேயிங் லெவனை பலப்படுத்தியிருக்கின்றது அதே போன்று மறுபக்கம் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய பிளேயிங் லெவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக சுப்மன் கில் மற்றும் பிரிட்மன் ஷாக ஆகிய வீரர்களும் மூன்றாம் விளக்கு சாய் சுதர்சன் நான்காம் விளக்க வீரராக ஷாருக் கான் ஐந்தாம் விளக்கு வீரராக டேவிட் மில்லர் ஆறாம் இலக்க வீரராக ஓமர் ஷாய் ஏழாம் இலக்க வீரராக ராகுல் திவாட்டியா ஆகிய வீரர்களை களம் மறைக்கொள்ளப் போகின்றார்கள் இதற்கமையாக இந்த ஏழு வரையான வீரர்கள்தான் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய மிக முக்கியமான துருப்பாட்ட வீரர்களாக அமைந்திருப்பதோடு கடந்த போட்டிகளிலும் மிகச்சிறந்த பெறுபவர்களை வெளிப்படுத்திய வீரர்களாக அமைந்திருப்பது சற்று பலமான விடயமாகவே காணப்பட்டது அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எட்டாம் இலக்க வீரராக ரஷித் கான் ஒன்பதாம் இலக்க வீரராக சாய் கிஷோர் பத்தாம் இலக்க வீரராக நூர் அகமட் மற்றும் பதினொன்றாம் இலக்கு வீரராக மோத் சர்மா ஆகிய வீரர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் போட்டியின் தன்மைக்கேற்ப ஒரு வேகப்பந்து வீச்சாளரை அவர்கள் இம்பேக் பிளேயர் என்கிற முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது இதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்த ஒரு அணியாகவே இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் காணப்பட்டார்கள் இருப்பினும் அவர்களுடைய பந்து வீச்சு கட்டமைப்பு துடுப்பாட்ட கட்டமைப்பு என்பன கடந்த காலங்களில் இருந்தது போன்று இந்த வருடம் ஒரு பலமானதாக அமையவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட காணப்படுது இதற்கமையை ஒப்பிட்டளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளுடைய பந்து வீச்சு துறையிலே என்னை பொறுத்தவரை சுழற்பந்து வீச்சு துறையிலே இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் பலமானவர்களாகவும் வேகப்பந்து வீச்சு துறையினை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளும் கிட்டத்தட்ட ஒரு சமபலம் வாய்ந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் இருப்பினும் துடுப்பாட்ட வீரர்கள் என்று அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளுடைய துடுப்பாட்ட வீரர்களும் பலமானவர்களாக காணப்பட்டாலும் ஆர்சு பணியுடைய துடுப்பாட்ட வீரர்கள் சற்று ஆதிக்கமிக்குள்ளாக இந்த போட்டியிலே அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்படுறது என்பது எனது கணிப்பு இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்